ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் கிளீனிங் வீடியோ தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டே தான் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரும், ஃப்ரெஷ்ஷாக பழமும் காய்கறியும். அதான் இதை கொட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கில் இருக்கிறதுனால இந்த பேஸ்கெட்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அந்த மேட்டெல்லாம் சிங்கில் போட்டு வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜ் மேட்டு. அப்புறம் இது காய்கறி பேஸ்கெட்டு, இதையும் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது எல்லாமே கண்ணாடி பொருள், அதனால் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். தயிர், கொத்தமல்லி, சாக்லேட்ஸு அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு அந்த லிக்விடை தயாரிப்பேன். அந்த லிக்விடை வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, வினிகர், தண்ணி, நம்ம சாமான் துளக்குற லிக்விடு, அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு எசன்ஸ் ஆயில், இதெல்லாம் போட்டு தான் அந்த லிக்விடு. அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 or 15 minutes ஊற வச்சுருந்தேன். இதெல்லாம் எடுத்து அதாவது அந்தந்த இடத்துல எடுத்துட்டு மறுபடியும் இதையும் க்ளீன் பண்ணணும். எப்படி மிஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து காய்கறிலாம் அந்தந்த பேஸ்கெட்டில் கவர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே துளக்கிட்டேன். இப்போ காயை வச்சுருக்கேன். காயை வச்சு நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் துடைச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனிங்காக இருக்குது. நான் வேறு எதுவுமே போடல, அந்த லிக்விடை மட்டும் போட்டு துடைச்சிட்டு அப்புறம் இன்னொரு கிளாத்தை வச்சு வெறும் தண்ணியில் துடைச்சேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், வெளியும் உள்ளேயும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு அதை துணியில் துடைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்தந்த ட்ரேயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது அந்த இடத்துல பேஸ்கெட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வெனிலா எசன்ஸு அப்புறம் முட்டை வாங்கிட்டு அதை முட்டை வைப்பேன். இந்த பக்கம் வெனிலா எசன்ஸு, அப்புறம் ரெண்டு நெயில் பாலிஷு, ரிமூவ் பாலிஷ் ரிமூவர். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கீழே வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு குட்டி பேஸ்கெட்டு. அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸு, கஸ்டர்ட் பவுடர், அது எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அது ஆடாமல் ஒரு பேஸ்கெட்டில் கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் நன்னாரி சர்பத், கெச்சப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரவை, மைதாலாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அமேசானில் வாங்கின காய்கறி கவர்ஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டு முருங்கைக்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கட்டும்னு வெளியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் மாவாட்டி இந்த இடத்துல வைக்கணும், அதனால் அந்த பிளேஸ் காலியாக இருக்குது. இது என்னடா இவ்வளோ லெமன் வாங்கி வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. லெமன் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் செடி இருக்குது, அதனால் மொத்தமாக கொடுத்து அனுப்பிடுவாங்க. வாழைக்காய் கடையில் தான் வாங்கினது. கருவேப்பில கொத்தமல்லி வந்து கடையில் தான் வாங்கினது. அது ஒரு பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. வெங்காய சட்னி, பிரியாணி அந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்காக மொத்தமாக வாங்கி ஆஞ்சி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இது எங்கள் மாமியார் இப்போ ஊருக்கு போயிருந்தேன், அதுக்கு ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தனியாக ஒரு பேஸ்கெட்டில் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஊர்லேருந்து மாம்பழம் கொண்டு வந்தாங்க, அதனால் அதுவும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட்டு, ஒரு பால் பேக்கெட்டு, இது ரெண்டும் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரேயில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இது வெங்காய ட்ரீ கீழே இருக்குது.